குருவே சரணம் நிகழ்ச்சியில் தற்போது நாம் தரிசித்து கொண்டிருக்கிற மகான் சுருட்டு வீரையா சித்தர். இவர் 18 நூற்றாண்டை சார்ந்தவர். ஆந்திராவிலிருந்து வந்தவர். திருவண்ணாமலையில் செட்டில் ஆனவர். திருவண்ணாமலையில் சமாதி ஆனவர். ஆனால் இவரோட சமாதி எங்கே இருக்குன்னு தெரியல. திருவண்ணாமலையில் இவர் இருக்கிறப்ப இவரை கிண்டல் பண்ணணும், இந்த சுவாமிகளுக்கு அவமானத்தை ஏற்படுத்தணும்னு ஒரு ஆசாமி என்ன பண்ணுறான், சுருட்டு புகையை அவர் மேலே விடுறான். சுவாமிகள் அதை பெருசாக எடுத்துக்கல, சிரிச்ச ஒரு தட்டு நிறைய சுருட்டு வச்சு அவருக்கு கொடுக்குறான். ஒரு காணிக்கையாக ஒரு மகானுக்கு நல்ல பொருட்களை கொடுக்கணும், இவன் சுருட்டை கொடுக்குறான் கிண்டலை. சுவாமிகள் கோபப்படுவர், அவருடைய முகம் மாறும், அதை நம்ம பார்த்து ரசிக்கலான்னு கொடுக்குறான். சுவாமிகள் அதை வாங்குறார். ஒரு ஒரு சுருட்டையும் பற்ற வைக்கிறாராம். ஒவ்வொன்றிலிருந்தும் வித்தியாசமான வாசனை வருதான், நறுமணம். இப்போ சுருட்டுங்கிறது அது ஸ்மெல் ஒரு மாதிரி இருக்கும், புகையில் தானே பாடம் பண்ணின புகையில். ஆனால் இவர் பிடிக்க எல்லாம் வித்தியாசமான ஸ்மெல் வருதான். இவங்களுக்கெல்லாம் அதிர்ச்சி, என்னடாது இந்த சுருட்டு ரொம்ப மோசமாக இருக்கும், இதை குடித்தாலே ஒரு மாதிரி கமரும், சுவாமிகள் கஷ்டப்படுவார்னு நம்ம பார்த்தோம். ஆனால் சுவாமிகள் எல்லாவற்றையும் புகைக்கிறாரே, ஒவ்வொரு சுருட்டாக மாற்றி மாற்றி எடுத்து கொடுக்குறாரே, அப்படி குடிச்சுமே அவருக்கு சிரிக்கிறார், ஒரு வாசனை வருது, ஒன்றுமே இல்லை அப்படின்னு உங்களாம் ஆச்சரியமாக பார்க்குறாங்களாம். எத்தனை முறை இவர்கள் சுருட்டெடுத்து சுவாமிகள் மேலே புகைய விட்டாலும் சுவாமிகள் கோபப்படலை, சுவாமிகள் சிரிக்கிறார். சரி, இவரை நம்ம ரொம்ப வெறுப்பத்த முடியாதுன்னு நினைக்கிறேன், எவ்வளவோ பண்ணி பார்த்துட்டேன், அவர் அப்படியே தான் இருக்கார், சரி நம்ம போகலாம் அப்படின்னு இந்த திருவண்ணாமலையில் இருக்கிற இந்த துஷ்டர்கள் கோஷ்டி வெளியில் வருது. வெளியில் வந்து என்ன பண்ணுறாங்களாம், ஆளுக்கு ஒரு சுருட்டை பிடிக்கிறாங்களாம். உள்ளத்தான் அவரை ஒன்றும் பண்ண முடியல, அவர் மேலே புகைய விட்டும் அவர் கோபப்படலை, ஒன்றும் பண்ணலை அப்படின்னு இவங்க வெளியில் உட்காந்து வீசுகிற போது, இந்த புகையை பிடிக்கிற போது திடீர்னு என்ன தெரியுமா வருதான், அவங்களுக்கு ஒரு எரிச்சல் வருதான். ஒரு எரிச்சல் வந்து அந்த எரிச்சல் என்னாகுது, சூடாகி கொப்புளங்கள் தோன்றுகின்றனவன். எங்கே வாயில், எங்கே வாயில் வச்சு ஊதினாங்களோ அங்கே, கன்னத்தில், நெஞ்சில், புகை அங்கே தானே போகுது, நெஞ்சில், இந்த இடத்தெல்லாம் கொப்புளங்கள் உருவாகிறதாம். இந்த கொப்புளங்கள் உருவான பின்னால் வரக்கூடிய எரிச்சல் அவர்களால் தாங்க முடியல. ஒவ்வொருத்தரும் தலை தெரிக்க வீட்டுக்கு ஓடுறான். இந்த கொப்புளங்களோட இந்த எரிச்சலோட எத்தனை காலங்கள் அவர்கள் அவஸ்தைப்பட்டார்கள் அப்படின்னா, சுமார் 1 மாத காலம். என்ன இது, இங்கே என்ன காரணம், இது ஒரு மகானை பழிக்கிறாங்க, ஒரு மகானை இழிவுபடுத்துகிறார்கள். எந்த ஒரு காலத்திலும் பெற்றோர்களையோ தெய்வங்களையோ மகான்களையோ நாம் இழிவு செய்யக்கூடாது, அவர்களை வணங்க வேண்டும், அவர்களை போற்ற வேண்டும். நம்ம இவங்களுக்கு ஒரு அசிங்கத்தை நினைக்கிறது, இவங்களுக்கு ஒரு அதர்மத்தை இழைக்கிறது அப்படி நம்ம நினச்சி வாழ்ந்தோம் அப்படின்னா, அதற்கான கெடுபலனை நாம் அனுபவித்து ஆக வேண்டும். சொல்லுவாங்களே, உப்பத்தினவன் தண்ணி குடிச்சாகணும்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுபோல் நம்ம தப்பு பண்ணினோம் அப்படின்னா அதற்கான தண்டனையை நம்ம அனுபவிச்சே ஆகணும். இவங்க என்ன பண்ணுறாங்க, ஊரில் இருக்கிற யார் யார்ட்டையோ போகிறாங்க, எனக்கு எரிச்சலாக இருக்குது, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, நான் சரியாகணும், எல்லாம் வைத்தியர்கள் எல்லாம் பண்ணி பார்க்குறாங்க, ஒன்றும் சரியாகலை, என்ன பண்ணியும் சரியாகலை, இவங்களால் சாப்பிட முடியல, தண்ணி குடிக்க முடியல, அந்த எரிச்சல் அந்த அளவுக்கு கொப்புளங்கள் ஒரு மிகப்பெரிய வேதனை அவர்களுக்கு கொடுக்கறது, ஒன்றுமே பண்ண முடியல. ஒரு மாதம் போன பிறகுதான் அவர்களுக்கு தெரிகிறதா இதனுடைய பலன் என்ன அப்படின்னா, அந்த மகானை நாமெல்லாம் சேர்ந்து அவமானப்படுத்தினோம்,
அந்த வீரையா சித்தரோட முகத்தில் நம்ம சுருட்டு புகைய வெளியில் விட்டோம். அந்த மகானுக்கு நல்ல பொருட்களை காணிக்கையாக கொண்டு செல்லாமல் ஒரு தட்டு நிறைய சுருட்டுகளை கொண்டு போய் கொடுத்தோம். அதனுடைய பலனத்தை நம்ம அனுபவிக்கிறோன்னு தெரிஞ்சு இவர்கள் என்ன பண்ணினாங்களாம், நேர சுவாமிகள் கிட்டே வந்தாங்களாம், சுருட்டு வீரையா சித்தரிட்ட வந்தாங்க. வந்து அத்தனை பேரும் நமஸ்காரம் பண்ணுறாங்க. சுவாமிகளே, உங்கள்கிட்ட வந்த பிறகு தான் எங்களுக்கு இப்படி ஆச்சு. இந்த கொப்பளங்கள் எரிச்சலை ஏற்படுத்தி எங்களால் தூங்க முடியல, சாப்பிட முடியல, தண்ணி குடிக்க முடியல, வெளியில் போக முடியல, நாங்கள்லாம் ரொம்ப சிரமப்படுறோம், நீங்கள் தான் சுவாமிகளை ஏதானு பண்ணணும் அப்படிங்கிறாங்க. சுவாமிகள் என்ன தெரியுமா பண்ணுறாராம், பாருங்கள் இதுக்கு என்ன மருந்துன்னு பாருங்கள். வீரயாச்சித்தர் என்ன பண்ணுறாரா, தன்னோட எச்சில் எடுத்து எங்கெங்கெல்லாம் அவர்களுக்கு கொப்புளங்கள் இருக்கோ அங்கே தடவுற, நெஞ்சிலையா, கன்னத்திலையா, வாயிலையா, தொண்டையிலையா, அங்கெல்லாம் தடவுறாராம் எச்சில. அந்த எச்சிலை தடவின மறுகணம் அத்துணை கொப்புளங்களும் அகன்று விட்டன. அதுவரை அவர்களுக்கு இருந்த எரிச்சலும் முற்றிலுமாக அகன்று விட்டது. அவர்கள் அத்தனை பேருக்கும் ஒரு ஆனந்தம் தெரிகிறது. ஆகா, இது நாள் வரை ஒரு மாத காலம் நாம் அவஸ்தைப்பட்டோமே, அவை முற்றிலுமாக அகன்று விட்டதே அப்படிங்கிற சந்தோஷத்தில் கண்களில் ஜலம்படிய அத்தனை துஷ்டர்களும், இப்போ துஷ்டர்கள் இல்லை மாறிட்டாங்க, அத்தனை பேரும் சுவாமிகளுக்கு நமஸ்காரம் செய்கிறார்கள். அதன் பிறகு சொல்கிறார்களாம், சுவாமிகளே, இனிமே நாங்கள் உங்கள் கூடையே இருப்போம், உங்களுக்கே சீடர்களாக இருக்கோம், உங்களுடைய தேவைகளை நாங்கள் நிறைவேற்றுகிறோம், என்ன செய்யணும்னு எங்களுக்கு உத்தரவிடுங்கள் என்று கடைசி காலம் வரை இவர்கள் அத்தனை பேரும் சுவாமிகளோடனே இருந்தார்கள். இன்னைக்கு இந்த சுருட்டு பழக்கங்கிறது ஒரு மோசமான பழக்கம், சிகரெட்டுங்கிறது. அத்தகைய பழக்கங்கள் இருக்கக்கூடிய அன்பர்கள் அந்த காலத்தில் சுவாமிகள்கிட்ட வந்து இந்த பழக்கம் இங்கிட்டேருந்து போகணுங்கிறதுக்காக இவரிடமிருந்து அருள் பெற்று செல்வார்களாம். அதாவது அந்த பழக்கம் இருக்கக்கூடிய அன்பர்கள் மனசார சுருட்டு வீரையா சித்தர், இவருக்கு படமும் கிடையாது சமாதியும் கிடையாது, மனசார நினச்சி உங்கள் வீட்டு பூஜை ரூமில் நீங்கள் தான் எனக்கு இருக்கிற இந்த பழக்கத்தை போக்கணும் அப்படின்னு நீங்கள் பிரார்த்தனை பண்ணினீங்கன்னா நிச்சயமாக அந்த நல்ல எண்ணத்தை இந்த சுவாமிகளே உங்களுக்கு அருள்வார். இந்த மகானுடைய அருள் எல்லோருக்கும் கிடைக்கட்டும். நாளைய குருவேஸ்வரனும் நிகழ்ச்சியில் நம்ம தரிசனம் பண்ண போகிற மகான் அற்புதமான மகான் பொள்ளாச்சி குகை பெருமாள் சுவாமிகள், இந்த மகானை நாளைய குருவேஸ்வரணத்தில் தரிசிக்க இருக்கோம். நன்றி, வணக்கம்.